ஐசியோட பங்குகள் வந்து பதினெட்டாயிரம் கோடி செஞ்சிச்சு சார் அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதானி குழுமத்தில் வந்து அந்த அளவுக்குலாம் நாங்கள் பங்குகள் வைக்கல ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே தான் நாங்கள் வந்து பங்குகள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கோட நிலை என்ன சார் ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்படி ஒரு நாளைக்கு அப்படி வருது ஒரு நாளைக்கு இப்படி வருங்கிறது போது அதில் நிறைய பங்குகள் பங்குதாரர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு டேஞ்சர் சோனில் இருக்காங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எல்ஐசி வந்து லிஸ்டட் கம்பெனி தான் ஆனால் அதனோடய பங்கு என்பது ரொம்ப தான் அதனால் அதில் பங்குதாரர்கள் அப்படின்னு பார்க்குறத விட எல்ஐசியில் பாலிசி எடுத்திருக்காங்க இல்லையா அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஆனால் என்ன விஷயம்னா எல்ஐசி சொல்லக்கூடியதில் ஒரு உண்மை இருக்குது எங்ககிட்ட ஒரு நாற்பத்தோரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது அதானி குழுமத்துக்கு எங்களுடைய மொத்த நாங்கள் கொடுத்த கடன் அல்லது அதில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி கீழே தான் இருக்குது இது வந்து ஐஆர்டிஐ என்று சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த அவங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சதவீதமான எக்ஸ்போஷர் கூட இல்லை இதெல்லாம் சட்டப்படி தான் நடந்திருக்கு அதானி குழுமத்தினுடைய அவங்களுக்கு வந்து ஏஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா அதானி குழுமத்துக்கு ஏஏ ரேட்டிங் யார் கொடுத்தாங்க அதான் ஃபஸ்ட்டு கேள்வி அப்போ கிறிஸில் கொடுத்துருப்பாங்க இல்லை இக்ரா கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை கொடுப்பதற்கு தகுதி உடையதான்னு இன்னொரு கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லேமன் பிரதர்ஸுன்றது ஒரு பதினால்கு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் அது விழுவதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் அவங்களுக்கு வந்து ட்ரிபிளியாக கொடுத்தாங்க கொடுத்து ஒரு பத்து நாள்லையோ ஒரு மாதத்துலேயே அது விழுந்து போச்சு அதனால் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரேட்டிங்கெல்லாம் எவ்வளோ தூரம் நம்பத்தன்மை வாய்ந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்களுடைய பங்கு வந்து முப்பத்தாறாயிரம் கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்குமே அதனோடய பங்கு மதிப்பு வந்து ஐம்பத்தாறாயிரம் கோடி இருக்குதுன்னு இருபத்தாயிராமந்தேதி சொல்கிறாங்க இன்றைக்கி என்னாச்சு ஐம்பத்தாறாயிரம் கோடிக்கும் கீழே வந்துடுச்சு எல்ஐசியோட பங்கு இது இன்னும் கீழே போகும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மேலேயே இருக்குது அப்படிங்கறதுங்க எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபுன்னு சொல்ல முடியாது அது எழுபத்தாயிரம் கோடிலேருந்து ஐம்பத்தாயிரம் கோடி வந்திருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதுக்கப்புறமும் எல்ஐசி ஒரு முந்நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது ஆக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த ஐஆர்டிஐ ரூல்ஸு மற்றது இதெல்லாமே வந்து ஒரு தனிநபர்கள் ஒரு கார்பரேட் பங்குகளை வாங்குவதற்கு எல்ஐசியை வந்து அனுமதிக்குது இல்லையா அந்த பாலிசியை வந்து கைவிடணுன்றதை நம்ம முக்கியமான கோரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி எல்ஐசி வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது இன்றைக்கி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க இன்னும் கூட இந்த நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை பெருக்குவதற்காக இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டுமானத்தை கட்டுவதற்காக ஏராளமான பணம் தேவைப்படுது இந்த நாட்டில் வந்து சேஃப் முதலீடு என்பது இருக்குது அதில் தான் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரியான கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு கையை சுட்டுப்பு கொள்வது என்பது எல்ஐசியினுடைய அந்த ரெபுடேஷனை குறைச்சிடும் அது மக்களுக்கு பீதியை கண்டிப்பாக உருவாக்கும் எனவே எல்ஐசி இத்தகைய நிலையிலிருந்து மாறுபட வேண்டும் அதற்கான கொள்கை முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கணுன்றதை நம்ம வைக்கக்கூடிய வாதம் இந்தியாவில் இருந்த பணக்காரர்கள் பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நீரவ் மோடியாக இருக்கட்டும் விஜய் மல்லையாவாக இருக்கட்டும் எல்லோரும் இங்கே வந்து ஒவ்வொரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கிட்டு வெளிநாடுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி அதானிக்கும் அந்த நிலை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இந்த பங்குதாரர்கள்லாம் அவரை நம்பி தான் அவர் அவரை நம்பியும் அவரோட நிறுவனத்தை நம்பியும் தான் வந்து அளவுக்கு முதலீடு போட்டிருக்காங்க எல்ஐசிங்கிற ஒரு பெரிய நிறுவனமே இதில் முதலீடு போட்டுட்ருக்கும் போது சின்ன சின்ன பங்குதாரர்கள்லாம் அவரை நம்பி தான் போட்டிருக்காங்க இந்த நிலையை வந்து அதானிக்கு வர வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது இந்த வந்து இந்த அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய மற்ற நிறுவனங்கள் அதாவது அவங்களெலாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதி வந்தது ஒரு வாரம் ஆயிடுச்சு ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிட்டுருக்கேன் செபி என்ன பண்ணிட்டுருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாங்க அதே போல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிபிஐ என்ன பண்ணுது இப்படி பல கேள்விகளை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கேட்குறார் சூரஜ்வாலா கேட்குறார் இவங்கெல்லாம் ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா இவங்க கொடுக்குற அது அந்த குற்றச்சாட்டை என்ன பண்ணணும் அரசாங்கம் அதை வந்து உடனடியாக அது மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் இது வரைக்கும் வாயை திறக்கலை ஃபினான்ஸ் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ மற்றவங்களோ யாருமே வாயை திறக்கல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் உன்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜு அவர் வந்து கண்காணிக்கக்கூடிய அளவில் ஒரு தினமும் அந்த அதன் மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதில் உண்மையை நீங்கள் வெளில கொண்டு வரணும் வரணும் அது வரைக்கும் அந்த எல்ஐசியோ அல்லது ஸ்டேட் பேங்க்கோ பாதிக்கப்படாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்றைக்கி வந்து சிவசேனா கட்சி அதனுடைய எம்பி கேள்வி கேட்குறாரு அதே போல் திரிணாமுல் கட்சி காங்கிரஸ்னுடைய எம்பி கேட்குறாங்க இவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இன்றைக்கி அதானிக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை அவர் அவர் மேலே இவ்வளோ பேர் குற்றச்சாட்டு வரும்போது ஏன் அரசாங்கம் மௌனித்து இருக்கிறது இப்போ இந்த மற்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இன்றைக்கி வந்து செபி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க செபி எல்லாத்தையும் பார்க்கலையே இன்றைக்கி என்னாச்சு ஒரு சித்ரா ராமகிருஷ்ணா அப்படிங்கிற மூலமாக ஒரு ஊழல் நடக்கும்போது அவங்க வந்து அந்த செபியோட சர்வருக்கு பக்கத்துலேயே சில சர்வரை அனுமதித்து சில வினாடிகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் கொடுத்து ஏராளமான கோடி ரூபாய் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்டர்ஸ் நஷ்டம் ஏற்படுத்தினாங்க இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வெள்ள அறிக்கையே இல்லை இல்லை ஆக இந்த அமைப்புகளெல்லாம் தனித்துவமாக செயல்படணும் இந்த அரசாங்கம் வந்து அதை செயல்பட அனுமதிக்கணும் ஒரு ஒரு நீதி விசாரணை என்பது ஒரு புலன் விசாரணை என்பது இதன் மீது நடத்தப்படணும் அப்படி நடக்கும்போது மட்டும்தான் ஒரு உண்மை வெளியாகும் அப்படிங்கிறத நடக்கும் அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் நமக்கு தெரியாது இவர் ஓட ஓடமாட்டாரெல்லாம் அதெல்லாம் ஆர்வடெல்லாம் சொல்ல முடியாது இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூட்ஸ் இருக்குது இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இருக்குது மற்றவங்களுக்கு இருக்கிறத விட அதிகமாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி இந்த உண்மை முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட்டால் இன்றைக்கி இத்தகைய மோசடிகள் வெளியில் வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதீதமான அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா அது குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் கொள்ளடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சாதாரண மக்களுக்கு வந்து கையில் காசு இல்லாமல் இருக்குது அந்த நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது